ஓம் சாமியே சரணமயப்பா. ஓம் பூதநாதாய் வித்மகி பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்த பிரசோதயாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 25/3/2020 புதன்கிழமை, தமிழ் விகாரி வருடம், பங்குனி மாதம், 12 நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:19, லக்னம் மீனம், இருப்பு நாழிகை 2, வினாழிகை 44. இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய சூலம் வடக்கு. இன்றைய சந்திராசிரமம் உத்திர நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய கிரகநிலைகள்: மிதுனத்தில் ராகு, தனுசில் சனீஸ்வர பகவான், கேது பகவான், குரு பகவான், மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன் சந்திரன். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. மேஷ ராசியிலேயே சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 3 இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 12 இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை, இது எல்லாம் சேர்ந்து மண்மனையால் பிரச்சனை ஏற்படுவதற்கும், நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கும், போக்குவரத்திலிருந்து இடையூறுகள்லாம் தீர்வதற்கும், அதே மாதிரி வியாபாரத்தால் நல்ல லாபம் ஏற்படுவதற்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்ற மாற்றம் ஏற்படுவதற்கும், தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது நிதானமாக இருப்பதற்கும், தொழில் ரீதியாக வெளியூர் பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நட்பால் பிரச்சனை வருவதற்கும், தொழிலில் வந்து லாப குறைபாடு வருவதற்கும், தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு பிரச்சனை வருவதற்குரிய நாளாக இருக்கிறது. 50% லாபம், 50% நஷ்டம் அப்படின்ற சூழலில் தான் இன்றைய காலமானது இருக்கிறது. உலகம் இப்போ நோய் தொற்றில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியாக பல்வேறு இன்னல்கள் வர காத்திருக்கிறது. அதே சமயத்தில் குருவும் அதிசாரம் ஏறப்போகிறார். இது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு சோதனையான காலம். இந்த சோதனையான காலத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வீட்டிலேயே பழைய வேளையில் அருள் பாலிக்கக்கூடிய திரு ஆவணங்குடி முருகனை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகவும், பலமான நாளாகவும், பிரச்சனையிலிருந்து தீரும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களே, எதையும் சுயநலத்தோடும் குடும்ப நலத்தோடும் யோசித்து திறம்பட செயல்பட்டு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. ராசிக்கு 12 இடத்துல உங்கள் ராசியாதிபதி அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 11 இடத்துல சந்திர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து பயணமாகுது, மிகப்பெரிய சிறப்பு. ராசிக்கு 12 இடத்து அதிபதி சனிமனை ஏறி இருக்கிறதால நீண்ட நாட்களாக வராத தொகை வரும். யாரெல்லாம் வந்து கடுமையாக உழைச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ போனஸ் கிடைப்பதற்கு, அதே சமயத்தில் விடுமுறை காலமாக இருந்தாலும் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதற்கு, உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படுவதற்கு, அரசாங்க வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு, உங்களுடைய விடுமுறைக்கான சம்பளம் கிடைப்பதற்கு, இப்படி பல்வேறு லாபங்கள் இருக்கு. அதே சமயத்தில் உடல் ரீதியாக சின்ன சின்னதாக பிரச்சனை ஏற்படுவதற்கும், போக்குவரத்தில் இடையூறு ஏற்படுவதற்கும், வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் சிக்கலும் வருமானத்தில் லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பழனி மலையில் அருள் பாலிக்கக்கூடிய போகர மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது போகர் அருளால் சுகம் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, உழைப்பால் சாதிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் வலுவாக பயணமாகிறார். காற்று ராசியாக ராகு பகவான் பயணமாகறதால பல்வேறு இன்னல்களை தொழில் ரீதியாக, நோய் ரீதியாக பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டு இருக்கிறார். இதையெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நோய் தொற்று ஏற்படுவதற்கு இந்த ராகு பகவான் தான் மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கிறதால, நீங்கள் அந்த ராசியில் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மையோடு நடந்து கொள்ளணும்.
இருக்கும், அதே மாதிரி நோய் கொஞ்சம் ஏற்படுவதற்கும், அதே மாதிரி வேலை விஷயமாக அலைச்சல் ஏற்படுவதற்கும், போக்குவரத்தில் பல்வேறு இடையூறுகள் வருவதற்கும், சின்ன சின்னதாக சிக்கல் வருவதற்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத சூழல் ஏற்படுவதற்கும், உழைப்புக்கேற்ற ஊதியத்தில் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. வீடு மண்மனை மாற்றம் செய்வதற்கும், வீடு மண்மனை விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது ரொம்ப நிதானமாக வாங்கணும், ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. இன்றைய நாள் அனைத்து விதத்திலும் ஒரு சுகமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருத்தணியில் அருள்பாலிக்கூடிய தணிகை முருகனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தணிகை முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, எதையும் தன்னம்பிக்கையோடு சாதிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு 12 இடத்துல ராகு பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, சூரியனோடு சந்திரனாக சேர்ந்து என்ன பண்ணுறார், குருமனையில் பயணமாகிறார். அதே மாதிரி 6 இடத்துல பல்வேறு துன்பங்களை தந்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் 7 இடத்துல சப்தமஸ்தானத்தில் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து இன்றைய நாளில் அரசாங்கத்தால் லாபம், தொழில் ரீதியாக லாபம், தொழில் ரீதியாக பல்வேறு இன்னல்கள்லாம் தீரக்கூடிய நேரம். இப்போ வந்து உலக சூழலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு இன்பம் காணக்கூடிய ஒரு சூழல் வரும், கஷ்டத்துலேயும் ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல் வரும், கஷ்டத்துலேயே ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழல் வரும். இந்த நாளை பார்த்து நிதானமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக வேலூரில் அருள்பாலிக்கூடிய ஜலகண்டேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு வீட்டில் இருந்தே சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிவனருளால் அனைத்து துன்பங்களும் தீர்ந்து சந்தோஷம் பெருகும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. எதையும் போட்டி பொறாமையோடு சாதிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணமாவது பல்வேறு லாபத்தை தந்தாலும் சின்ன சின்னதாக பிரச்சனைகளை தர காத்திருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். பொதுவாகவே இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திராசிரமம் நடந்துட்டு இருக்கிறதால பல்வேறு இன்னல்கள், தொழில் ரீதியாக போட்டி பொறாமை, உங்கள் ராசிக்கு 5 இடத்துல பயணமாயிட்டு இருந்த குரு பகவானோடு சேர்ந்து பயணமாயிட்டு இருந்த செவ்வாய் பகவான் இப்போ 6 பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பை தரல. அதனால் வந்து போட்டி பொறாமை, பம்பு வழக்கு, தொழில் ரீதியாக பிரச்சனை, அதுமாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு லாபத்தையும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் இப்போ உலகம் இருக்கிற சூழலில் கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடிய ராசி சிம்ம ராசி. கஷ்டத்தோட கஷ்டம் சேர்ந்து வருது, பட்டகாலே படுது அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போ சிம்ம ராசிக்கு நிலவுது. வரும் காலமும் அப்படி தான் இருக்கும், ஏன்னா குரு அதிசாரம் ஏறப்போகிறார். கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்க. கிரக அமைப்பும் சரியில்லை, அதேமாரி உலக சூழலும் சரியில்லை, நோய் தொற்று பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் குரு அதிசாரம் ஏறப்போகிறார், உங்களுக்கு ஆபத்தை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவானும் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு மனசங்கட்டத்தையும் பல்வேறு குழப்பங்களையும் தரும். இன்றைய நாள் அதற்கான நாளாக இருக்கதான் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் அருள் பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மனை வீட்டிலிருந்தே நினச்சிக்கிட்டு அவளுக்காக ஒரு நெய்தீபம் போட்டு வணங்கிட்டு உங்கள் பிரார்த்தனையை அந்த நெய்தீபத்திட்ட சொல்லும்போது அது மாசாணி அம்மன் காதில் விழுந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் துன்பத்திலிருந்து விடுதலையும் மாசாணி அம்மன் அருள்வாள். இன்றைய நாளில் மாசாணி அம்மன் அருளால் இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசிக்காரர்களே, பாச போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற கன்னிராசிக்காரர்களே, இப்போ ஒரு பொற்காலம். உலகம் இருக்கிற சூழலில் பல்வேறு துன்பம் இருந்தாலும் இப்போ ஒரு சந்தோஷம், இப்போ ஒரு நிம்மதி. ஏன்னா இதுவரைக்கும் அர்த்தாசம சனியோடு பயணமாயிட்டு இருந்த உங்கள் ராசிக்கு 3 இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5 இடத்துல பயணமாவது பல்வேறு லாபம், சகோதர வழி உறவால் பல்வேறு லாபம், பொன் பொருள் சேர்க்கை, இடம் மண்மனை சேர்க்கை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் விலகுது, ரத்த சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து விடுதலை ஏற்படுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கை கால் உடைஞ்சிருக்கும், அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. இப்படி பல்வேறு லாபம் வந்தாலும் இப்போ உலகம் இருக்கிற சூழலில் லாபம் கைக்கு வராது, கை கெட்டினது வாய் கேட்டாத ஒரு சூழல் தான் இருக்கும். வருங்காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்த பிறகு பல்வேறு லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகும், வீடு மண்மனையில் யோகம் ஏற்படக்கூடிய நாளாகும், வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக தீரக்கூடிய நாளாகும்.
நாளாகவும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காட்டழிக சிங்கப்பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது காட்டழிக சிங்கப்பெருமாள் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, எதையும் தடைகளை உடைத்து வெற்றி காணக்கூடிய துலா ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே துலா ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல பயணமாகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆனப்பட்டது, அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் மனையில் பயணமாகுது. இது எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தை கைகூடக்கூடிய சூழலும், அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பம் செய்து காத்திருந்தவங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட நல்ல செய்தி வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் நல்ல செய்தி வந்துருச்சு, நல்ல விஷயம் நடக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து உலகம் இப்படி ஒரு சூழலில் மாட்டிக்கிச்சே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, வருங்காலத்தில் உலக சூழல் எல்லாம் மாறும், கிரகமைப்பெல்லாம் மாறும், இந்த கொரோனா தொற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். அப்போ உங்களுக்கு யோகமான காலம் வந்திருக்கு அப்படின்னு உங்களால் உணர முடியும். திருமண பேச்சுவார்த்தை கைகூடி திருமணம் நடைபெறுவதற்கு, வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு இந்த மாதிரி நல்ல செய்தி வரக்கூடிய சூழல் இருக்கிறதால இந்த நல்ல நேரத்தில் சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கூடிய யோக நரசிம்மரை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது வருங்காலம் பொன்னான காலத்திற்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசியாதிபதி இதுவரை இரண்டாம் இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தார், இப்போ மூன்றாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். மூன்றாம் இடத்த அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக பயணமாகிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கையானது இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தொழில் ரீதியாக தருது. ஒரு இடத்துல வேலையை விட்டுருப்பீங்க, இப்போ அதை விட பெட்டரான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியாக லாபம், உறவுகளால் லாபம், அதேமாதிரி பொன் பொருள் சேர்க்கை, இது எல்லாம் இருந்தாலும் பெரிய லாபம் இல்லை, கை கட்டினது வாய் கட்ட முடியாத சூழல் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குரு அதிசாரம் ஏறப்போகிற காலகட்டத்தில் பல்வேறு இன்னல்களை தருவார்கள் அப்படின்னு நினச்சிருந்தா விருச்சிக ராசிக்கு அதிகமான இன்னல்களை தரமாட்டார். ஏன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியாதிபதியோடு உட்கார போகிறார். அதனால் பல்வேறு இன்னல்கள் போன மாதம் இருந்துச்சு, வரும் மாதத்தில் அவ்வளோ பெரிய இன்னல்லாம் இருக்காது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, வீட்டில் இருந்தே இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஏன்னா ஆலயங்கள்லாம் இந்த நோய் தொற்றுக்காக மூடி இருக்கிற இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு வணங்கும் போது, திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமானை வீட்டிலிருந்தே நினச்சி வணங்கும் போது இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாகும், வருங்கால வாழ்வுக்கு வித்திடும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, பொன்னான காலத்திற்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே தனுசு ராசிக்கு இப்போ நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த நல்ல நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் ஏக போகிறார், அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி உங்களுக்கு தனக்காரனாக வந்து அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசியிலே இருந்தாலும் இரண்டாம் இடத்துக்கு தாவ போகிறார். இது எல்லாம் சேர்ந்து இப்போ பொன்னான காலம் வரப்போகுது. ஆனால் பொன்னான காலம் வந்தாலும் அது கொஞ்ச காலம் தான் இருக்கும், திருப்பி ஜென்மகுரு வரப்போகிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக தக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிகாரம் செலுத்தி ஆணவ போக்கால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை எட்டி உதச்சிடாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலகம் இருக்கிற சூழலில் கோயிலெலாம் போக முடியாத சூழல் இருக்கிறதால வீட்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சைப்பட்டு சண்முகர் படம் இருந்தால் அவருக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு அவரை வணங்கி கொள்ளும்போது தலைகணம் இல்லாமல் சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் உழைப்பாலும் கருணை உள்ளத்தோடு சாதிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மகர ராசிக்கு உச்சகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே பயணமாகுது. அதேமாரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல கும்பத்தில் புதன் பகவான் பயணமாகுது, மூன்றாம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கையோடு பயணமாகுது, நான்காம் இடத்துல சுக்கர பகவான் பயணமாகுது, ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் பயணமாகுது. இப்படி கிரகமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக பம்பு வழக்கில் இருந்த சகோதர வழி பிரச்சனைகள் தீரும் நாளாகும். நீண்ட நாட்களாக விற்காமல் காத்துக்கொண்டிருந்த பொருளெல்லாம் விற்று தீரக்கூடிய காலமாகும். இப்போ ஒரு சோதனையான காலம் உலகத்துக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சோதனையான காலத்திலையும் வெற்றி காணக்கூடிய ராசி மகர ராசி. இன்றைய நாள் அதற்கான நாளாகத்தான் இருக்கிறது. உலகம் சோதனையில் இருக்கு, ஆனால் நம்ம வந்து இப்போ வெற்றி கண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு மன சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்திருக்கு. இந்த நேரத்தை
நேரத்தை காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. குரு அதிசாரம் ஏறும்போது பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு லாபத்தையும் தர தயாராக இருப்பார். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் கோயிலுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறதால வீட்டிலேயே மாரியம்மனை நினைத்து, சமயபுரம் மாரியம்மன், தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன், அதே மாதிரி சேலம் கோட்டை மாரியம்மன், இந்த மாதிரி மாரியம்மனை நினச்சி அவளுக்காக என்ன பண்ணு அப்படின்னா, ஒரு சொம்பில் வந்து மஞ்சள் நீர் வச்சு அதில் வந்து வேப்பிலை சுருகி தீபம் போட்டு வணங்கும் போது கண்டிப்பாக மகர ராசிக்கு இன்னல்கள் தீரும் நாளாகும், நோய் தொற்றிலிருந்து தப்பிக்கும் நாளாகும், அதே மாதிரி யோகம் வரும் நாளாகும் உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே கும்பராசிக்கு குரு பலமாக இருக்கிறார். அதே சமயத்தில் வரும் காலத்தில் குரு அதிசாரம் ஏறப்போகிறார். அப்படி அதிசாரம் ஏறும்போது கண்டிப்பாக சின்ன சின்னதாக பாதிப்பு இருக்கும். ஆனாலும் இப்போ வந்து குரு பலமாக இருக்கிறது பல்வேறு லாபம், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம், பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ ஒரு நல்ல சூழல் இருக்குது. இப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை, ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சேர்க்கை, இது எல்லாமே சேர்ந்து சின்ன சின்னதாக நோய் தொற்று ஏற்படுவதற்கும் வம்பு வழக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கும்பராசியாக இருந்தால் கண்டிப்பாக கை கால்களை நல்லா கழுவிடுங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது கூட நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக அவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் ரொம்ப கம்மியாக இருக்கும், எச்சரிக்கை நடந்து கொள்ளுங்க. நோய் தொற்று கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு குரு அதிசாரம் ஏறப்போகிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நோய் தொற்றுலேருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கெல்லாம் அந்தளவுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்காது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா முருகப்பெருமான் காத்து ரட்சிப்பார், அதனால் பயப்பட வேண்டாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே ராகு பகவான் பிடியில் மாற்றிக்கொண்டு நோய் தொற்றில் அவதிப்படும் போது நாம் மட்டும் எம்மாத்திரம் அப்படின்றதால சின்ன சின்னதாக பாதிப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சுகமான நாளாக இருக்கும். கண்டிப்பாக வெளியில் செல்பவர்கள் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து வாசல்லையே மஞ்சள் கலந்த நீரை வைத்து மஞ்சள் கலந்த நீரால் கை கால்களை அலம்பிட்டு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நோய் தொற்று கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்றைய நாள் வந்து வீட்டிலேயே வந்து மாரியம்மன், அதாவது சமயபுரம் மாரியம்மன், காளியம்மன், மாரியம்மன் வணங்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு துர்கையுடைய காயத்ரி சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நோய் தொற்றிலிருந்து விடுபடும் நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசியிலேயே சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டது, நல்ல ஒரு லாபம். அதே சமயத்தில் மீன ராசியில் பிறந்த குழந்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்க. விடுமுறையாக இருக்குது, நோய் தொற்றுக்காக கண்டிப்பாக விடுமுறையில் வீட்டில் குழந்தைகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கை கால்களை கண்டிப்பாக நல்லா அலம்பிட சொல்லுங்கள். அதுமாரி வீட்டை நல்லா சுத்தபத்தமாக வச்சுருங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசிக்கு நல்ல நேரம் வருது. சனீஸ்வர பகவான் யோகாதிபதியாக வந்து அமரப்போகிறார். இன்றைய நாள் வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கிறதால நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கும், வெயிலில் அலைச்சல் ஏற்படுவதற்கும், அதே மாதிரி வீடு மண்மனை மாற்றம் ஏற்படுவதற்கும், அதே மாதிரி தொழில் ரீதியாக புதிய தொழில் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், அதுமாதிரி நீண்ட நாட்களாக பேசாத உறவுகள் கூட இப்போ வந்து பேசக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கும், உறவுகளோடு நேரத்தை செலவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல நாளை நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் மதுரையில் அருள்பாலிக்கூடிய மீனாட்சி அம்மனை மனசில் நினச்சிட்டு மதுரை மீனாட்சி படம் வீட்டில் இருந்தால் அவளுக்கு முன்னாடி ஒரு நெய்தீபம் போட்டு வணங்கிட்டு அவள்கிட்ட உங்கள் குறையை சொல்லும்போது உங்கள் குறைகள் எல்லாம் நீங்கி வரும் காலம் பொன்னான காலத்திற்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சூலம் வடக்கு. வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்குபவர்கள் வீட்டிலேயே வடக்கு முகமாக காட்சி கொடுக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை மனசில் நினச்சிட்டு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபம் போட்டு தீபத்தை வணங்கிட்டு சரியான நேரத்திற்கு யாருக்கிட்டையும் நோய் தொற்று ஏற்படாமல் பத்திரமாக வெளியில் சென்றுட்டு உங்கள் பணியை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் வடக்கு சூலம் பாதிப்பு ஏற்படாத நாளாகவும் உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் உத்திர நட்சத்திரம், நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருக்கிறதால உத்திர நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அடுத்தவர்கிட்ட பேசும்போது ரொம்ப பார்த்து பேசுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருமல் சளி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த சந்திராசிரமம் பாதிப்பு இருக்கிறதால வந்து அடுத்தவர்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி சூழல், அதேமாதிரி அலுவலக பணி விஷயமாக கண்டிப்பாக சரியான நேரத்துக்கு போக முடியாத சூழல்களும் ஏற்படுறோம். ரொம்ப எச்சரிக்கையாக திட்டமிட்டு செயல்படுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வீட்டிலேயே வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
நேரத்தில் வீட்டில் வந்து அந்த வேலை செய்யலை இந்த வேலை செய்யலை அப்படின்னு திட்டு வாங்கக்கூடிய சூழல் கூட வந்துடும். கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும், அதுமாரி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் வந்து வீட்டில் சரியாக படிக்கல திட்டு வாங்கக்கூடிய சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும், ரொம்ப அமைதியாக இருங்க, எல்லாமே மாறி போயிடும். இன்றைய நாளில் வந்து வீட்லேயே ஐயப்பன் படம் இருந்தாலும் சரி ஐயப்பன் படம் இல்லைனாலும் சரி ஒரு நெய்தீபம் போட்டு ஐயப்பனை வணங்கிட்டு ஓம் சாமியே சரணமையப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக சந்திராசமிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று யுகாதி பண்டிகை, தெலுங்கர்கள் கொண்டாடக்கூடிய இந்த யுகாதி பண்டிகை நாளில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு தொலைபேசியில் யுகாதி வாழ்த்துக்களை சொல்லிட்டு இறை வழிபாட்டை மேற்கொண்டு வீட்லேயே அமைதியாக இருக்கும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் வளமான நாளாகவும் உங்களுக்கு அமையும். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.